இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியா வந்து பார்த்திபனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி, அப்பா நமக்கு இவ்வளோ நல்லவரா, இவனை இவரோட மனசு இவ்வளோ வந்து தூய்மையானதா, லவ் பண்ணுற இப்படி வந்து நம்மளையும் லவ் மாற்றிட்டாங்களே, நம்ம மனசையும் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்குறது, அவங்கள வந்துட்டு சாப்பாடு வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் காவியா வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்திபன் கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை, ஏதோ குழப்பத்திலே இருக்கிறாரு. காவியக்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது பழகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பட்டும் படாமல் தான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பிரியா கிட்ட அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பேசி பார்க்குறாங்க, இந்த மாதிரி நீ ஜீவா கூட சேர்ந்து வாழணும், நடந்த எந்த தப்புக்குமே வந்துட்டு ஜீவாவும் காரணம் இல்லை, காவியாவும் காரணம் இல்லை, நாங்கள் தான் காரணம், முழுக்க முழுக்க நாங்கள் தான் காரணம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் சொன்னதுனால தான் வந்து அவர் வந்து தாலி கட்டுற வேற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நீ காவியா மேலேயும் கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பிரியா வந்துட்டு ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க, அது மட்டும் காரணம் கிடையாது, அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணியிருந்தால் மட்டும் பரவாயில்ல, ஆனால் ஜீவா என்னை வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை, ஒரு பொண்டாட்டியாக நினச்சி கூட பார்க்கல, காவியாவை நினச்சிட்டே தான் ஏன் கூட இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்குமே பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்காம பிரியா வந்து ரொம்ப வந்து அடமண்ட்டாக இருக்கிறாங்க. இதனால் இவங்கக்கிட்ட ஒன்றும் பேச முடியாமல் அவங்களும் பிரியாவோட அம்மா அப்பாவும் வந்துட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து கோயிலில் போயிட்டு தலைமுழுகிட்டு வந்துட்டேன் ஜீவாவை அப்படின்ற மாதிரி சொல்லி பிரியா வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. இதனால மகா ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க, என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.